It's story time. பெரிய அளவில் பண இழப்பு ஏற்பட இருந்த ஒருத்தருக்கு அவரோட நண்பர் எப்படி உதவினார்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. அரேபிய நாட்டில் ஜெத்தாங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன வியாபாரி இருந்தார். அவர் பேரு ஹசன். கடல் கடந்து போய் வியாபாரம் செய்கிற அளவுக்கு அவர்கிட்ட பெரிய அளவில் பண வசதி எல்லாம் இல்லை. அதனால உள்ளூர்லேயே ஒரு சின்ன வியாபாரம் செஞ்சு கொஞ்சமாக பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் பணத்தை தன்னோட மகள் நூரோட திருமணத்துக்காக அவர் சேர்த்தும் வச்சிருந்தாரு. ஆனால் அவருக்கே தெரியும், அவர் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை வச்சு கண்டிப்பாக நூறுக்கு திருமணம் செய்ய முடியாது, அதை விட ரொம்ப அதிகமான பணம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சும் வச்சிருந்தாரு. திருமணம் நிச்சயமாயிடுச்சுன்னா யார்கிட்டேந்தாவது கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கி திருமண செலவை செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருந்துச்சு. ஜெத்தாவில் இருக்கிற ஒரு பெரிய வியாபாரி அவரோட பையனுக்கு 100 பெண் கேட்டு வந்தப்போ இந்த சின்ன வியாபாரி ரொம்ப மலைச்சு போயிட்டாரு. அந்த பெரிய வியாபாரி கடல் கடந்து போய் வியாபாரம் செய்யக்கூடியவர், அவர்கிட்ட எக்கச்சக்கமாக பணம் இருக்கு, பெரிய பெரிய மாளிகைகள் மாதிரி 7-8 மாளிகைகள் அவருக்கு சொந்தமாகவே இருக்கு, அவருக்கு சொந்தமாக ஒரு கப்பல் இருக்கிறதா கூட பேசிக்கிறாங்க, அவ்வளோ பெரிய வியாபாரி வீட்டில் நாம் எப்படி பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு ஹசன் ரொம்ப யோசிச்சாரு. அந்த பெரிய வியாபாரி ஹசன் கிட்ட சொன்னாரு, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு நிறைய நகையெல்லாம் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது, எனக்கு ஜெத்தாவில் ரொம்ப பெரிய அளவில் கௌரவம் இருக்கு, என்னோட கௌரவத்துக்கு இழுக்கு வராமல் நல்லபடியாக நீங்கள் கல்யாணத்தை மட்டும் நடத்தி கொடுத்தீங்கன்னா போதும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த வியாபாரியோட வார்த்தைகளில் ஹசனுக்கு நல்ல நம்பிக்கை வந்ததுனால ஹசனும் இந்த திருமண ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஹசனோட நெருங்கிய நண்பர் கபீர், அவரும் அந்த ஊர்ல ஒரு சின்ன வியாபாரியா இருந்தாரு. அவர்கிட்ட ஹசன் ஜெத்தாவில் இருக்கிற வியாபாரி அவரோட பையனுக்கு 100 திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்காக கேட்டிருக்கிறாரு, எதுவுமே செய்ய வேண்டாம், திருமணத்தை மட்டும் நல்லபடியா நடத்தி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்தை சொன்ன உடனே கபீருக்கு கொஞ்சம் ஏமாற்றமா போயிடுச்சு. 100 பிறந்ததுலேருந்தே கபீர் அவ தன்னோட வீட்டுக்குத்தான் மருமகளா வருவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. கபீருக்கு ஒரே பையன், அந்த பையன் பேரு சலீம். அவனும் அதே ஊர்ல ஒரு சின்ன வியாபாரியா இருந்தான். அவனுக்கும் சின்ன வயசுலேருந்தே 100 திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. 100 சலீமை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் பெரியவங்களா பார்த்து இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யட்டும் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை வெளியே காட்டிக்காம இருந்தா. இப்ப 100 ஒரு பெரிய வியாபாரியோட பையனோட திருமணம் நிச்சயமாகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கபீருக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடுச்சு. இத சலீம் கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு அவரு ரொம்ப திகைச்சு போய் நின்னாரு. ஆனாலும் தன்னோட நண்பன் ஹசன் ஒரு முடிவெடுத்தா அது சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு அவரு நம்பினாரு. அவரு ஹசன் கிட்ட சொன்னாரு, திருமணம்னா அதுக்கு நிறைய செலவும் ஆகும், உனக்கு ஏதாவது பண பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பணம் ஏற்பாடு பண்ணி தரேன், திருமண வேலைகளும் நிறைய இருக்கும், நீ ஒண்டி ஆளா கஷ்டப்படாத, நானும் சலீமும் உன் கூடவே இருப்போம், இருக்கிற எல்லா வேலையும் நாம 3 பேருமா பங்கு போட்டுக்கிட்டு செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. கபீர் அப்படி சொன்னதே ஹசனுக்கு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. 100 அவளோட மனசுல இருக்கிற ஏமாற்றத்தை வெளிக்காட்டிக்காம இந்த திருமண ஏற்பாட்டுக்கு சம்மதிச்சா. முதல்ல எதுவுமே செய்ய வேண்டாம், கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா நடத்தி கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்ன ஜெத்தா வியாபாரி, நாளாக நாளாக என்னோட கௌரவத்துக்கு இப்படி செஞ்சீங்கன்னா தான் சரியா இருக்கும்,
அப்படி செஞ்சீங்கன்னா தான் சரியா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு செலவா ஹசன் மேல ஏத்திக்கிட்டே இருந்தாரு. முதல்ல மாப்பிளைய எங்க வீட்டிலேந்து திருமணம் நடக்க போற மண்டபத்துக்கு ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒட்டகத்துல தான் கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு ஜெத்தா வியாபாரி சொன்ன உடனே ஹசன் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஜெத்தாவிலேயே அபுகிட்ட இருக்கிற ஒட்டகம்தான் பாக்கிறதுக்கு நல்ல கம்பீரமா இருக்கிற பெரிய ஒட்டகம், அதனால அந்த ஒட்டகத்தையே பேசி முடிச்சிருங்க அப்படின்னு ஜெத்தா வியாபாரி சொன்னாரு. ஹசனும் சரின்னு சொல்லி அபு கிட்ட போய் ஒட்டகத்தோட வாடகைய பத்தி விசாரிச்சாரு. அபு அவர்கிட்ட சொன்னாரு, 4 மணி நேரத்துக்கு ஒட்டகத்தோட வாடகை 100 பொற்காசுகளாவது, நீங்க 50 பொற்காசுகளை கொடுத்து இப்பவே முன்பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் ஒட்டகம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு. 4 மணி நேரத்துக்கு 100 பொற்காசுகள்ங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு ஹசனுக்கு தோணினாலும் வேற வழியே இல்லாம 50 பொற்காசுகளை அபு கிட்ட கொடுத்து திருமணத்துக்கு ஒட்டகத்தை அனுப்புறதுக்கு அப்பவே முன்பதிவு பண்ணிக்கிட்டாரு. இது நடந்து 4-5 நாள் கழிச்சு ஜெத்தா வியாபாரி ஹசனை கூப்பிட்டு, உங்க மகளுக்கு நீங்க நிறைய நகைகளை போட்டு திருமணம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு கௌரவமா இருக்கும், அதோட மாப்பிள்ளையோட உபயோகத்துக்கு அவருக்கு ஒரு காரும் மாப்பிள்ளையும் பொண்ணும் வசிக்கிறதுக்கு ஜெத்தாவில ஒரு வீடும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே ஹசனுக்கு 1 நிமிஷம் தலை சுத்தி போயிருச்சு. கல்யாணத்தை ஒழுங்கா நடத்தி கொடுக்கறதுக்கே அவர்கிட்ட இருந்த பணம் பத்தாது, அதுக்கே கடன் வாங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ மாப்பிளைக்கு ஒரு காரு, மாப்பிளையும் பொண்ணும் வசிக்கிறதுக்கு ஒரு வீடு, இதெல்லாம் கண்டிப்பா தன்னால வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கறத ஜெத்தா வியாபாரி கிட்ட ஹசன் சொன்னாரு. ஜெத்தா வியாபாரிக்கு ஹசன் அப்படி சொன்னது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவரு ஹசன் கிட்ட, அப்ப உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வேற மாப்பிள்ளை பாத்துக்கங்க, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. ஹசன் ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து நடந்ததை எல்லாத்தையும் அவரோட நண்பர் கபீர் கிட்ட சொன்னாரு. ஹசனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைச்சு கபீருக்கும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நல்ல வேளை எந்த பெரிய செலவும் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் நின்னு போச்சு, அத நினைச்சு நீ கொஞ்சம் சந்தோஷப்படு, பெரிய செலவெல்லாம் செஞ்சு அதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நின்னு போயிருந்துச்சுன்னா நீ பண்ணின செலவெல்லாம் உனக்கு வீண் தானே அப்படின்னு கபீர் ஹசன் கிட்ட சொன்னாரு. அப்பதான் ஹசனுக்கு ஒட்டகத்தோட வாடகையா 50 பொற்காசுகள் முன்பணமா கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அத பத்தி அவர் கபீர் கிட்ட சொன்னப்போ, ஐயோ ஜெத்தா அபுவா, அவங்கிட்ட கொடுத்த முன்பணத்தை திரும்ப வாங்கவே முடியாதே, பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அவன் அவ்வளவு தகராறு பண்ற ஆளாச்சே அப்படின்னு சொன்னாரு. கபீர் அப்படி சொன்னதை கேட்டதும் ஹசனுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. என்ன பண்ணலாம் கபீர், 50 பொற்காசுகள்ன்றது நம்மளோட 6 மாச உழைப்பு, அதை போய் அவர்கிட்ட வீணா விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல அப்படின்னு சொன்னாரு. கபீர் உடனே, நான் எதுக்கும் இத பத்தி சலீம் கிட்ட கேக்குறேன், அவனுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு யோசனை இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அபு கிட்ட கொடுத்த பணம் திரும்ப வராது அப்படின்னு ஹசன்கிட்ட சொல்ல சொல்ல அவரோட கவலை ரொம்ப அதிகமாச்சு. அப்ப திடீர்னு ஒரு நாள் கபீர் ஹசன் வீட்டுக்கு வந்து, வா நீ நானும் போய் அபுவை பார்த்து அந்த பணத்தை திரும்ப வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஹசனை கூட்டிக்கிட்டு ஜெத்தாவுக்கு வந்தாரு. ஹசன் கிட்ட, அபு வீட்டுல நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து எதுவும் சொல்லிடாம மௌனமா நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு மட்டும் சொல்லிக்கிட்டுரு அப்படின்னு சொல்லி ஹசனை கூட்டிக்கிட்டு அபு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அபுவோட வீட்டை பார்த்த உடனேயே அவன் பெரிய பணக்காரன் அப்படிங்கறது கபீருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. கபீர் அபு கிட்ட, இவரு திருமணத்துக்காக வாடகைக்கு பேசி வச்சிருக்கிற ஒட்டகத்தை பார்த்துட்டு போறதுக்காக நாங்க 2 பேரும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அபுவும் ஒட்டகம் படுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு ஹசனையும் கபீரையும் கூட்டிக்கிட்டு போனாரு. கபீர் ஹசன் கிட்ட சொன்னாரு, 2 திமிலுக்கும் நடுவுல இருக்கிற பள்ளத்துல ஒரு இருக்கைய போட்டு அதுல மாப்பிளைய உக்காத்தி வச்சிடலாம், முன்னாடி இருக்கிற பெரிய திமில்ல பெரிய மருமகனும் பின்னாடி இருக்கிற திமில்ல சின்ன மருமகனும் உக்காந்துகட்டும், நம்ம பெரிய குண்டு மாமா
ஒட்டகத்தோட கழுத்து பகுதியில உக்காந்துகிட்டு பெரிய பேரனை அவரோட மடியில வச்சுக்கிட்டுருவாரு. அவருக்கும் பெரிய மருமகனுக்கும் நடுவுல இருக்கிற இடத்துல ஒரு இருக்கைய போட்டு அதுல சித்தப்பாவை உக்காத்தி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரன்களும் ஒட்டகத்துல ஏறணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சா ஒரு பேரனை ஒட்டகத்தோட தலையில உக்காத்தி வச்சிடலாம், இன்னொரு பேரனை சின்ன மருமகனுக்கு பின்னாடி ஒரு இருக்கைய போட்டு உக்காத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை கேட்ட அபுவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அங்கேருந்து கபீர் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து கபீர் கிட்ட அவரு சொன்னாரு, ஒரு ஒட்டகத்து மேல நீங்க எத்தனை பேரை தான் ஏத்துவீங்க? மாப்பிளைய மட்டும்தான் ஒட்டகத்து மேல ஏத்தணும். ஒட்டகத்தோட பாரம் ஏத்துற இடமே அதோட முதுகுதான். நீங்க சொன்ன மாதிரி குண்டு மாமாவெல்லாம் அதோட கழுத்துல ஏத்தி உக்காத்தி வச்சிங்கன்னா பாரம் தாங்காம ஒட்டகம் செத்தே போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே கபீர் சொன்னாரு, அத பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. 4 மணி நேரத்துக்கு நாங்க ஒட்டகத்தை வாடகைக்கு எடுத்திருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஒட்டகத்துல போகணுங்கிற ஆசை இருக்கோ அத்தனை பேரையும் நாங்க ஒட்டகத்துல ஏத்திடுவோம். எங்களோட பாரம் தாங்காம அந்த ஒட்டகம் செத்தா கூட எங்களுக்கு கவலை இல்ல. அந்த 4 மணி நேரத்துக்கு ஒட்டகத்தோட உரிமையாளர்கள் நாங்க தான். அந்த 4 மணி நேரமும் ஒட்டகத்தை முழுமையா பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட உடனே அபு கிடுகிடுன்னு அவரோட வீட்டுக்குள்ள போய் 50 பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு வந்து ஹசன் முன்னாடி எரிஞ்சு, இந்த 50 பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு நீங்க இங்கேருந்து உடனே கிளம்பி போங்க, உங்களுக்கு நான் ஒட்டகம் வாடகைக்கு விட முடியாது, உங்களால முடிஞ்சதை பாருங்க அப்படின்னு சொன்னாரு. கபீர் உடனே அந்த 50 பொற்காசுகளை எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்க ஒட்டகத்தை வாடகைக்கு விடலன்னா என்ன, வேற யாராவது ஒட்டகத்தை வாடகைக்கு விடுறவங்க கிட்ட நாங்க ஒட்டகத்தை வாடகைக்கு எடுத்து அதுல நாங்க எவ்வளவு பேரை ஏத்துறோம்னு மட்டும் நீங்க திருமணத்துக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹசனை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாரு. அபு கிட்டேந்து 50 பொற்காசுகளை முழுசா திரும்ப வாங்கினதையே ஹசனால நம்ப முடியல. ஹசன் கபீர் கிட்ட, நல்ல வேளை உன்னால என்னோட 6 மாச உழைப்பு வீணா போகாம என்னோட பணம் திரும்ப கிடைச்சிச்சு, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. கபீர் உடனே, நீ நன்றி சொல்றதா இருந்தா சலீமுக்கு தான் சொல்லணும், ஏன்னா இது சலீமோட யோசனை அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் ஹசனுக்கும் சலீம பத்தின ஞாபகம் வந்து, சலீம் நல்ல அறிவாளி தான், இத மாதிரி ஒரு அறிவாளிக்கு 100 கட்டி வச்சா 100ஓட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும், நீ என்ன சொல்ற அப்படின்னு கபீர் கிட்ட கேட்டாரு. கபீர் உடனே, இதத்தான் நான் ஆரம்பத்திலேயே நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள என்னென்னவோ நடந்துருச்சு. அந்த சலீமோட யோசனையினால இப்ப ஒட்டகத்துக்கு கொடுத்த முன்பன சிக்கலும் நமக்கு தீர்ந்துருச்சு. 100 எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல உங்களை விட எனக்கு தான் அதிக சந்தோஷம், இப்பவே இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள்ல சலீமுக்கும் 100க்கும் திருமணம் நடந்துச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.